Hi friends, welcome to Rita Recipes. இன்னைக்கு என்ன டிஷ்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி Rita Recipes-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுக்க மறக்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்ன ரெசிபி பிடிக்குமோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக அதை நான் செய்கிறேன். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, நண்டு மிளகு வறுவல். எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்? நண்டுனாலே ஒரு டேஸ்ட்டு தாங்க. இப்போ வாங்க அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 6 வெங்காயம் கட் பண்ணியிருக்கு, 4 தக்காளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, மிளகு, இதுலேயே ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன், மிளகு வந்து 1.5 டேபிள்ஸ்பூன், 1.5 கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் வந்து 2.5 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 கிலோ நண்டு தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. குட்டி குட்டியாக இருக்குது, இந்த பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பெப்பர், அப்புறம் வந்து சோம்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட பேஸ்ட்டு இல்லைன்னா 2 துண்டு இஞ்சி, ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த இது வெங்காயம் தக்காளியோடு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் மாதிரி நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க, அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைங்க. இந்த பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போ இது ஓரமாக வச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்து, ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகும் கருவேப்பிலையும் போட்டுக்கங்க. இது பாருங்கள் கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மசாலா, அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க. அந்த மசாலா வந்து அந்த பச்சை வாசனைலாம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வரங்க, ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கையில் வந்து அந்த மசாலா வந்து கையில் தெரிக்கும். அதனால் மீடியமாக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டுருங்க. ஒரு 8-10 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த பாருங்கள் எப்படி தெரிக்குதுன்னு. இப்போ நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு போடுங்க, அதில் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கங்க. போட்டுட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஏன்னா அந்த மசாலா அப்போ தான் அந்த டேஸ்ட் பிடிக்கும். இப்போ நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம். நண்டை நல்லா தண்ணி இருத்துட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ நண்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த நண்டில் எல்லா மசாலாவும் அப்படியே பிடிக்கணும், அப்போ தான் அது டேஸ்ட்டு. அதனால் ஃபுல்லாக பிரட்டி எடுங்க அந்த நண்டை அந்த மசாலாவோட. எல்லா நண்டுலேயும் அந்த மசாலா பரவணும். பிரட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான், இப்போ பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். எப்போவுமே நண்டில் தண்ணி விடும், அதனால் பார்த்து ஊற்றுங்க. 1.5 கப்பு ஊற்றினா கூட போதும், ஏன்னா அதில் தண்ணி இருக்கும். நான் வந்து சின்ன சின்ன கப்பாக எடுத்து 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது 2 கிலோ நண்டு, அதனால் நல்லா வேகணும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நல்லா நண்டு வேகட்டும், நல்லா கொதிக்கட்டும், அந்த தண்ணியெல்லாம் அப்படியே சுண்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஸோ இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். ஆயிடுச்சு, 15 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நண்டும் நல்லா வெந்துருச்சு. இதுதான் செமி கிரேவி. இந்த கிரேவியோடு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும்.
இல்லைன்னா இன்னும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான், ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரெசிபி தேவையோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக அதை செய்கிறேன். அப்புறம் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் புது புது வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பையும் சப்போர்ட்டையும் எனக்கு கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.